நமஸ்தே சார். நமஸ்தேம்மா. இப்போது இது வரைக்கும் ராகத்தை பற்றி பார்த்தோம். ராகம், வாகதீஸ்வரி ராகத்தை பற்றி, ராகத்தில் என்னென்ன எப்படி ராகம் வாசிக்கலாம், என்னென்ன கமகங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ வாகதீஸ்வரியில் ஒரு கீர்த்தனை பார்க்கலாம். வாகதீஸ்வரியில் தியாகராஜ சுவாமி கீர்த்தனை பரமாத்முடு வெளிகே அப்படிங்கிற கீர்த்தனை இருக்குது. அது ஆதித்தாளம், தியாகராஜ சுவாமி கீர்த்தனை, அதை பார்க்கலாமா? அக்ஷரங்கள் புரியணும், தெரியணும். சாகித்யம் பாடுற மாதிரி சாகித்யம், எங்கெல்லாம் சாகித்யம் வருதோ அந்த இடத்துல துத்துக்காரத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பாட்டு பாட்டு கேட்கும். இல்லைன்னா அப்படின்னா பாட்டு வராது இல்லையா. அப்புறம் ரெண்டாவது சங்கதி, தக்க ஜாயிண்ட் கொடுக்காத, ஓ வெள்ளி இல்லை, ஓ வெள்ளி அது திருப்பி அதுவே வச்சு, அதே சங்கதி வச்சு, ஏ
பரமாத்முடு வெளியே மூச்சட்ட பரமாத்முடு வெளியே மூச்சட்ட, அதாவது பரமாத்மா வந்து தோன்ற, அதாவது அதை பிரத்யட்சமாக நம்மளுக்கு காண்ற காட்சி, அதோட முச்சட்டா, முச்சட்டான்னாக்கா அதோட சந்தோஷம் நம்மளுக்கு, அது அது ஒரு ஒரு பண்டிகை மாதிரி, ஒரு ஹாப்பினஸ் இந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறார். பரமாத்மா நீ அந்த இடத்து எல்லா இடத்துலையுமே அந்த மா வரும்போது ஒரு சின்னதாக அசைக்கிற எக்ஸ்ட்ராவா, அது வேண்டாம். பரமாத்மா வேலி பிரத்யட்சமானத அதோட சந்தோஷத்தை நல்லா புரிஞ்சுக்கங்களேன், நல்லா தெரிஞ்சுக்கங்களேன் அப்படிங்கிற பாகம். இப்ப தாளத்துக்கு வாசிக்கலாம் சரியா? தக்க பரமாத்முடு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. அடுத்ததில் வந்து நம்ம அன்னப்பல்லவியில் பார்க்கலாம் சரியா?